செலுத்துவ தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை நான் தியானித்தபடி நடப்பது போல நீங்களும் நடப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நான் இப்படி டெய்லி வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ட்ரினிட்டி ப்ராப்பர்ட்டி மினிஸ்ட்ரீஸோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாம மகிமைப்பட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இயேசு நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். உங்களை பார்க்கறத நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வார்த்தைக்கு போகலாமா? யாக்கோபு 4:14-15, James 4:14-15. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. நம்ம லைஃப் அப்படி தானே, யார் இருப்பா யாருக்கு மாட்டா தெரியாதுல்ல. நம்ம ஜீவன் எப்படி தோன்றுகிறது? கொஞ்ச காலம் தோன்றின பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல தான் நம்ம ஜீவன் இருக்கு. ஆதலால் ஆண்டருடைய சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானா நம்ம இருந்தா செய்வோம். இது ஒரு தாழ்மைக்குள்ள ஒரு வார்த்தை, பெருமை கிடையாது. சித்தமானா செய்வோம், கர்த்தர் சித்தமானா நம்ம இருந்தா கண்டிப்பா செய்யலாம், கண்டிப்பா செய்யலாம். ஆண்டர் வருக வரைக்கும் கண்டிப்பா செய்வோம், ஒன்று சேர்ந்து செய்வோம். சித்தமானா நம்ம இருந்தா பல காரியங்களை செய்யலாம். அப்படி ஒரு தாழ்மையான ஒரு வேர்டு. இந்த தாழ்மையான ஒரு வேர்டு நம்மளை மேன்மையாக வைக்கும். இந்த தாழ்மையான ஒரு வார்த்தை நம்மளை மேன்மை மேன்மை மேன்மையாக வைக்கும். இன்னைக்கு ஏதோ ஒரு உங்களை தாழ்த்துங்க, ஓகே, தாழ்த்திட்டு போங்க. ஒருத்தர் என்னை குறித்து ரொம்ப எதிராகி பேசிட்டே இருந்தார். எனக்கு என்ன என்ன பார்த்தே பேசிட்டு இருந்தார், எனக்கே என்கிட்டே பேசிட்டு இருந்தார். நீங்கள் அப்படி, நீங்கள் அப்படி, நீங்கள் எப்படி, நாங்கள் அப்படின்னார். நான் மீதியாக சாரிங்க சாரிங்க சரிங்க சாரிங்க அப்படின்னு ஒட்டி ஒதுங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா உங்களோடலாம் நான் புரிய வைக்கணும் அவசியம் இல்லை, புரிய வைக்க முடியாது. ஒரு படி தாழ்த்திட்டு வந்துடணும். அப்படி தாழ்த்திட்டு வருவோமே கர்த்தர் உயர்த்துவார். ஸோ புலம்பாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, கோபப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டர் நம்மளை பார்த்து சொல்ல ஒரு வார்த்தை தான், ஆண்டர் சித்தமானா உயிரோடு இருந்தா கண்டிப்பாக இதை செய்வோம், நம்ம செய்வோம் அப்படின்னு ஒரு சமாதானமான வார்த்தை சொல்லுங்க. ஒரு பெரிய சமாதானத்தை பார்ப்பீங்க. அந்த தாழ்மை ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கத்தக்கதான அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் சித்தமானா உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக பார்ப்போம் செய்வோம், கண்டிப்பாக பார்ப்போம் செய்வோம். இந்த வேர்டை கன்ஃபர்ஸ் பண்ணுங்க, கன்ஃபார்மாக பார்ப்பீங்க, கன்ஃபார்மாக செய்வீங்க, ஆண்டவர் செய்கிறத பார்ப்பீங்க. ஆமென். காட் பிளஸ் யூ, ஹாவ் பிளஸ்ட் டே. செபிக்கலாமா? நமக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக செய்வோம் என்று உங்களுடைய சமூகத்தில் சொல்லுகிற வார்த்தை உங்களுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அது அப்படியே நிறைவேற்றுவேன். ஆண்டு சித்தமானா ஒரு வீடு கட்டுவோம், ஆண்டு சித்தமானா ஒரு இடம் வாங்கிடுவோம். சித்தமுண்டு சுஸ்தமாக, சித்தமுண்டு சுஸ்தமாக. அந்த விசுவாசம் பெருகட்டும். தாழ்த்துகிறோம், பெரிய 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 காரியங்களை செய்யும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே வியாதி நீங்கட்டும். பேசிட்டே இருக்கும்போது எலும்பு நரம்பு தசையிலெல்லாம் அக்கினி ஊடுருவி பாய்ந்து சுகமுண்டாவதாக. பிறந்தநாள் திருமண நாள் காண்கிறவர்களை வானத்தின் பலகனை திறந்து அளவில்லாமல் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன். தரைமட்டம் தாழ்த்துகிறோம், வாக்குத்தத்தை உரிமையாக்குறோம், சத்துருவை காலிக்கில போட்டு மிதித்து ஜெயம் எடுத்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.